ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆணி மாதமானது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? அதாவது கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் நீங்கள் உழைத்துட்டு வந்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு முழுமையான ஊதியமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முழுமையான கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத வகையில் அவ்வப்போது சூழ்நிலைகளும் பார்த்திங்கன்னா குடும்பங்களில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு மாறப்போகிறதா, இல்லையென்றால் இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனி மாதமானது பிறந்து விட்டது என்று சொல்லலாங்க. அதாவது ஜூன் 16 தேதி ரிஷபத்தில் இருந்து சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். வருகின்ற ஜூலை 15 தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட 30 நாட்களானது ஆணி மாதமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆணி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்படுகிறது. இதன் மூலமாக பல அதிரடியான திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட உள்ளதாக ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த ஒரு மாற்றமானது அவங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆணி மாதத்துல மேஷ ராசியில ராகு மற்றும் குரு என இரண்டு கிரகங்களும், ரிஷபத்துல புதன், மிதுனத்துல சூரியன், கடக ராசியில செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என இரண்டு கிரகங்களும், துலாம் ராசியில கேது, கும்ப ராசியில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் ஜூன் மாதம் 16 தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி இருந்தார். அதே போல தான் வருகின்ற ஜூன் 17 தேதி கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரகதி ஆரம்பமாக போகிறது. இதற்கிடையில் ஜூலை 2 தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கும், ஜூலை 3 தேதி சுக்கிர பகவான் கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கும் செல்ல இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜூலை 4 தேதி அன்று மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இவ்வாறு பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 7 வீடான களத்திர ஸ்தானத்தில் தான் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரப்போகின்ற நாட்கள் அமையப்போகிறது. ஸோ இதன் விளைவாக இந்த நேர காலத்தில் தனுசு ராசி நேயர்கள் கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சில இடங்களில் சாதகமான பலன்களையும் சில இடங்களில் ரொம்பவே கவனமாக இருப்பதன் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது அதிகமாக ஏற்பட போகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நிறைய சண்டை சச்சரவுகளானது ஏற்படக்கூடும். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதற்காகவா நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு நீங்க சண்டை போட்டு சேர்ந்த பிறகு யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். நம்முடைய கணவர் தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல நீங்கள் நல்ல இனத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்களானது உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக கூட பார்த்தீங்கன்னா தெரியலாங்க. நீங்களே நினைப்பீங்க, என்ன நல்லது செய்ய போய் நமக்கே கெட்ட பெயர் வருதே அப்படிங்கிற மாதிரியான சில மன குழப்பத்தோடு தான் தனுசு ராசி நேயர்கள் இருப்பீர்கள். இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க. ஸோ இது தொடர்பான விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய கோபத்தை தவிர்த்து கொண்டு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக விட்டு கொடுத்து போவது உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக பிரிவு வரைக்கும் செல்லக்கூடிய நிலை கூட பார்த்தீங்கன்னா உங்கள்
உங்களுக்கு ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏனென்றால் இந்த நேர காலத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் மூலமாக மோதலுக்கு பின் பார்த்தீங்கன்னா மீண்டும் சேர வாய்ப்புகளானது உள்ளது. அதாவது இருவருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சே போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருவருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது எண்ணங்களானது தோன்றக்கூடுங்க. ஸோ இது போன்ற பல குழப்பங்களை தவிர்த்து கொள்வதற்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. திருமண முயற்சிகளில் சற்று தொய்வானது ஏற்படக்கூடும். ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தொய்வானது ஏற்படக்கூடுங்க. இருந்தாலுமே உங்களுடைய தந்தை வழியில் இருந்து சில நல்ல வரன் அமைய வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் போல் நீங்கள் இனி வருகின்ற நாட்களும் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்களில் அதே அளவுக்கு அக்கறை காட்டிட்டு வாங்க. அப்போது தான் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்காத ஃபுட்டு, அதே போல் வெளியிடங்களில் ஃபுட்டு சாப்பிடுவது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய இன்னல்களை தவிர்ப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. அதாவது நல்ல ஒரு மாற்றமும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகக்கூடிய சில மாற்றங்களானது ஏற்பட போகிறது என்று சொல்லலாங்க. அதாவது ரொம்ப நாட்களாகவே குழந்தை வரத்திற்காக காத்து இருந்தவர்களுக்கு தான் தற்போது நல்ல செய்தியானது கிடைக்கப் போகிறது. அதே போல இரண்டாவது குழந்தைக்காக ரொம்பவே காத்து இருப்பவர்களுக்கும் தற்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வரமானது கிடைக்கப் போகிறது. குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழலானது இதன் மூலமாக உருவாக கூடுங்க. ஸோ இது போன்ற சில நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி இருவருமே பார்த்தீங்கன்னா எந்த வித ப்ரெஷரும் டென்ஷனும் இல்லாமல் சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரமும் சாதகமாக வந்து அமையக்கூடுங்க. குழந்தையுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்காகவாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு இருவருமே விட்டு கொடுத்து சில விஷயங்களில் நடந்துக்கோங்க, நல்லதாக இருக்கக்கூடுங்க. அடுத்து சுய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தனுசு ராசி நேயர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது. சுயமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த நேர காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய முழுமையான உழைப்பை போட்டுட்டு வாங்க. இந்த நேர காலத்தில் அதற்கான முன்னேற்றமும் நிதி ரீதியான வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய தொழில் பங்குதாரருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தற்போது சாதகமாக அமையப்போகிறது. உங்களுடைய பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதே அளவிற்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக உழைப்பாங்க. இருப்பினுமே எந்த ஒரு முடிவையும் வெளிப்படையாக எடுப்பது நல்லதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் வெளிப்படையாக எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக முன்னேற்றமானது இருக்கக்கூடும். அதே சமயம் பணி சுமையும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கக்கூடுங்க. கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக ஏற்பட்ட சில பின்னடைவுகளை சமாளிப்பதற்காக இப்போது நீங்கள் கூடுதலாக உழைப்பீர்கள். அதன் மூலமாக கொஞ்சம் பணி சுமையும் பார்த்தீங்கன்னா பணி இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமையானது வெளிப்படும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றே சொல்லலாங்க. அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த பாராட்டுகளின் மூலமாக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற சில நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அசால்ட்டாக இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலத்தில் தற்போது கிரக அமைப்புகள் தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எந்த வித டென்ஷனும் இல்லாமல் தொழிலில் மட்டும் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி உழைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கான
முன்னேற்றமும் மாற்றமும் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய கோபத்தையும் சில இடங்களில் விட்டு கொடுத்தும் போங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக இருக்க கொடுங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீண்ட நாள் வரமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.